ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தேன்குழல். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஊறுகாய் மிளகாய் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி நல்லா குண்டு மிளகாயில் இந்த வந்து மூணு மெத்தடில் வந்து நம்ம போடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி நல்லா குண்டு மிளகாய், நல்லா விதை நிறையா உள்ள மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 2 கிலோ மிளகாய் வாங்கி நைட் வாங்கி காலையில் எடுக்கும்போதே பாருங்கள் இவ்வளோ மிளகாய் பழுத்துருச்சு. அதனால் வாங்கின உடனே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்திருக்கேன், துணி தேய்க்கிற ஊசி தான். பாருங்கள், இந்த ஊசியில் தான் நம்ம இப்போ வந்து எப்படி ஃபஸ்ட்டு செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், மிளகாய் நல்லா உருண்டு மிளகாயாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நல்லா விதை நிறையா இருந்தால் தான் நல்லா ஊறுகாய் மிளகாய்க்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா குத்தி குத்தி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப குத்த வேண்டியதில்லை, ஒரு 10 லைன்ஸ் அந்த மாதிரி போட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா விறுவிறுன்னு நம்ம வந்து குத்தி எடுத்துடலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அடுத்த ஒரு மெத்தட் பாருங்கள். இது வந்து நம்ம தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓலை தான், அந்த ஓலையில் இருக்கக்கூடிய தென்னங்கீற்று அந்த இதிலேருந்து குச்சி தான். பாருங்கள், அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து அதில் இந்த மாதிரி நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்கலாம், நல்லா மாலை மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல் தான் வரும், கீழே ஒன்று மேலே ஒன்று, அது மாதிரி தான் வரும். ஆனால் அதுவே போதும், ஏன்னா கொஞ்சம் நல்லா ஊசியை விட இது கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கும். அதனால் உப்பு வந்து இதில் போடுறது கரெக்டாக இருக்கும். இது மாதிரி இதில் நம்ம வந்து சீக்கிரமாக போடும்போது இது வந்து இன்னும் ஈஸியாக நம்ம வந்து சீக்கிரமாக நிறையா வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக மாலை மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருவி எடுத்துருங்க. இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா சீக்கிரமாக நம்ம வந்து வேலை முடிச்சிடலாம். அடுத்து ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அருவாமனையில் லைட்டாக ஒரே ஒரு கீரல் மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா விதையெல்லாம் கொட்டிடும், அதனால் லைட்டாக ஒரே ஒரு கீரல் இந்த மாதிரி போட்டு எடுத்தோம்னா இது ஒரு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வந்து லைட்டாக காம்பு பெருசாக இருக்கிறதுனால கட் பண்ணிவிட்டு அரிஞ்சிருக்கோம். இதில் எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இப்போ வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஊறுகாய் மிளகாய் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, நம்ம எப்போ வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது, வருஷக்கணக்கில் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நான் வந்து காம்பு கொஞ்சம் நீளமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணதுனால இந்த காம்பை வந்து லைட்டாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு காம்பு இருக்கட்டும் அப்படின்னா கூட நீங்கள் அதே மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் காம்பு இல்லாமல் நான் வந்து ஊறுகாய் மிளகாய் போட முடியாது. இப்போ இதுக்கு நான் 2 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். பாருங்கள், ஒரு கப்பில் நல்லா 3/4 கப்பு வந்து 2 கப் சேர்க்குறேன், 1/2 கப் உப்பு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குலுக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்கி வச்சிட்டிங்கன்னா இந்த உப்பு வந்து நல்லா கொஞ்சம் கரைஞ்சிக்கும். இப்போ நீங்கள் ஈவினிங் டைம் குத்துறீங்கன்னா அந்த மாதிரி இது போட்டுட்டு காலையில் வரைக்கும் நல்லா கூட அது மாதிரி வச்சிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு கரையை வரைக்கும் நீங்கள் ஒரு 1/2 ஹவர் வச்சு எடுத்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நான் வந்து நைட்டு போட்டு வச்சேன், இப்போ காலையில் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்து உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி பாருங்கள், கொஞ்சம் மிளகாவே கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இது வந்து நீங்கள் உடனே போட்டு எடுத்து காய வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பழுக்காது, அதிகமாக பழுக்காமல் நம்ம சீக்கிரமாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, சாதம் வடித்த தண்ணி, நல்லா சூடான தண்ணியை வந்து நான் இப்போ அதில் சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா ஆவி போகிற அளவுக்கு உள்ள தண்ணி தான். நம்ம காலையில் சாதம் வடித்ததுமே அதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா குளிக்கி அப்படியே வச்சிட்டிங்கன்னா, வாளியிலேயே வச்சிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 இது வெந்துடும், மிளகாய் வந்து 1/2 பாயில் ஆன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த உப்போட நல்லா பிடிச்சிக்கும். ஒரு 1/2 ஹவர் மட்டும் மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு சாக்கு இல்லைன்னா நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவரு அது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா வெயில் இருக்கிற இடத்துல, நல்லா வெயில் இருக்கிற இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி சாக்கை வந்து நல்லா விரித்து விட்டுட்டு, இந்த மாதிரி நம்ம வந்து மிளகாவை நல்லா பரவலாக காய வச்சிட்டோம்னா நல்லா வெயிலில் நல்லா காஞ்சிரும். பாருங்கள், இந்த மிளகாய் நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும், ஏன்னா கையெல்லாம் ரொம்ப காரம் பிடிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊற்றுனோடனே நல்லா இப்போ ஊறிடுச்சு. இப்போ நம்ம அந்த வாளியில் இருக்கிற தண்ணியை வந்து அப்படியே வச்சுக்கணும், அதை வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடக்கூடாது. நம்ம ஈவினிங் வரைக்கும் காய வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அப்போ வந்து திரும்ப அந்த வாளியிலேயே அந்த தண்ணியிலேயே நம்ம எடுத்து போட்டு நல்லா குளிக்க வச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2-3 நாள் நல்லா காய வச்சு எடுத்துருங்க, அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ண வரைக்கும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நல்லா
இதில் வந்து நம்ம எதில் சேர்க்க போகிறோம்னா மோர் நல்லா நிறையா நல்லா கெட்டியாக சேர்க்க போகிறோம். நம்ம பாருங்கள் இப்போ நல்லா எனக்கு வந்து 3 நாள் காய வச்சு எடுத்துட்டேன்னா பாருங்கள் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குது, நல்லா அந்த ஒரு ஒயிட் கலரில் வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான மோரை ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். தயிராக சேர்த்துறாதீங்க, தயிராக சேர்க்கும் போது அந்த திரித்திரியாக நமக்கு வந்து மேலே ஒட்டிடும். அப்போ நம்ம வந்து பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே அதை வந்து போயிடும், அதில் ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா மோராக நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் 2 கிலோ மிளகாய்க்கு நல்லா 1 லிட்டர் மோர் போல் நான் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு மோர் போதும். நம்ம வந்து மோரை எந்த அளவுக்கு ஊற்றுறமோ அந்த அளவுக்கு வந்து மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இல்லாமல் இருக்கும். இது நல்லா குளிக்க வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் இதே மாதிரி திரும்ப ஒரு 2-3 டைம் நல்லா அந்த மோரெல்லாம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் காய வச்சு டெய்லி ஈவினிங் எடுத்து அந்த மீதி இருக்கிற மோரெலாம் போட்டுடணும். இந்த மாதிரி நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா சலசலன்னு வந்துடும். பாருங்கள் இப்போ நல்லா மோர் மிளகாய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா தயிர் சாதத்துக்கு, நம்ம சாம்பாருக்கு, இதுக்கெல்லாமே நம்ம வந்து எண்ணெயில் வந்து தேவைப்படும் போது பொறிச்சு எடுத்து நம்ம சாப்பிட்லாம். இதை வந்து நீங்கள் பொறிச்சு ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சிட்டிங்கனாலும் அப்படியே முறுமுறுனே இருக்கும். இதை மாதிரி நீங்கள் வந்து நிறையா இருக்கும்போது ஒரு கண்டெய்னரில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வருஷ கணக்கில் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து 3 மெத்தட் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சதுனால இப்படி இருக்குது. நீங்கள் இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து அதை இது யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெயில் காலத்தில் வந்து நமக்கு வந்து 3 நாள் காய வைக்கிறது கூட 2 நாள் காய வச்சு திரும்ப மோரில் ஊற வச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்மளோட வெயில் அதிகமாக இருக்குது. இதை கண்டிப்பாக இந்த சீசன் டைமில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.